கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த ஆறாவது நாள் ஜெபத்திற்காக உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். இந்நாளின் ஜெபத்தை மோசே ஏறெடுக்கிறான். உபாகம புஸ்தகம் 11:11 இந்த ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி மோசே ஜெபிக்கிறான். எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை கானானுக்கு நேராக வழிநடத்தி வருகிறான். பல ராஜாக்களை யுத்தத்திலே ஜெயிக்க வேண்டிய நிலை. கர்த்தருடைய அனுகிரகம், அவருடைய வழிநடத்துதல், அவருடைய ஆலோசனையின்படியாக சகல காரியங்களையும் ஜெயமாக வெற்றியாக அவன் பெற்றுக்கொள்கிறான். ஜனங்கள் எல்லோரையும் அங்கே யோர்தானுக்கு அடுத்து தானே பூமி வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு வருகிறான். அந்த காலகட்டங்களிலே அவர்களை அவன் ஆசீர்வதிக்கிறான். இந்த கானான் தேசமும் அந்த நன்மைகளும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைக்கிற பொழுது அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுக்கும் என்று சொல்லி அவன் மனப்பூர்வமாக அவர்களை ஆசீர்வதிக்கிறான். இந்த ஜனங்கள் ஏராளமாக பெருகி வருகிறதை பார்த்து அவன் சந்தோஷப்படுகிறான். அது ஒரு பெரிய வாக்குத்தத்தம். வானத்தின் நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலைப் போல எண்ணி முடியாததாக இருக்கும் என்று சொல்லிய வார்த்தையின்படி கர்த்தர் அவர்களை பெருக செய்திருக்கிறார், ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். அதற்காக அவன் நன்றி சொல்கிறான். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு உங்களை கர்த்தர் பெருக பண்ணுவாராக, ஆசீர்வதிப்பாராக என்று சொல்கிறத பார்க்கிறோம். ஏராளமான புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியம், மக்கள் பேர் இவர்களை கர்த்தர் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்துவமும் அதுதானே. அந்த வாக்குத்தத்துவத்தை நாமும் நம்முடையவைகளாக நாம் மாற்றிக்கொள்வோம். கர்த்தருக்கு பயப்படுகிற மக்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிப்பார். இறக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு உங்களை கர்த்தர் பெருக பண்ணுவாராக, ஆசீர்வதிப்பாராக என்று சொன்ன வார்த்தையின்படியாகவே இந்த ஜப வேளையிலே உங்களுடைய சமூகத்திலே தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் குழந்தை பாக்கியங்களை, புத்திர பாக்கியங்களை, பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை நீ கொடுத்து அவருடைய சந்ததியை பெருக பண்ணி அவளை ஆசீர்வதித்து சந்தோஷப்படுத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென்.